தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றத்திற்கு தெரிவான ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க இன்று நாடாளுமன்ற உறுப்பினராக சபாநாயகர் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். இதன்படி முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு நாடாளுமன்றத்தில் முன்வரிசையில் ஆசனம் ஒதுக்கப்பட்டிருந்தது. கடந்த 2020 ஆகஸ்ட் மாதம் இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி எந்தவொரு ஆசனத்தையும் கைப்பற்றியிருக்கவில்லை. எனினும் ஐக்கிய தேசிய கட்சி பெற்றுக்கொண்ட மொத்த வாக்குகளின் அடிப்படையில் அக்கட்சிக்கு ஒரு தேசிய பட்டியல் நாடாளுமன்ற ஆசனம் கிடைத்திருந்தது. இந்நிலையில் புதிய நாடாளுமன்றம் அமைக்கப்பெற்று சுமார் 9 மாதங்கள் கழிந்த நிலையில் குறித்த தேசிய பட்டியலுக்காக ரணில் விக்ரமசிங்கவை ஐக்கிய தேசிய கட்சி தெரிவு செய்திருந்தது. ஸ்ரீலங்கா பிரஜாதாந்திரிக சமாஜ்வாதி ஜனராஜ்ய சுமார் 42 வருடங்களாக தொடர்ச்சியாக நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்து வந்த ரணில் விக்ரமசிங்க கடந்த 2020 ஆம் ஆண்டு பொது தேர்தலில் தோல்வியை தழுவி தேசிய பட்டியலூடாக இம்முறை நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் நாடாளுமன்ற வாழ்க்கையை இன்று முதல் ஆரம்பிப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தமையை இட்டு என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது தொடர்பாக சபாநாயகருக்கும் பிரதமருக்கும் எதிர்கட்சி தலைவருக்கும் ஏனைய கட்சி உறுப்பினர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பந்துல குணவர்தன அமைத்துமாய் கதாவட அஹங்கான் துன்னெத்தி மட்ட எகாக் மதக் குணம் அமைச்சர் பந்துல குணவர்தன அவர் இந்த அரசாங்கத்தில் வரி நிவாரணம் வழங்கியுள்ளார். வசதிகள் உள்ளவர்களுக்கு வரி நிவாரணம் வழங்கினார். ஏழைகளுக்கு பசியை வழங்கினார். இன்று நாடு இருக்கின்ற நிலைமையை சிந்தித்து பாருங்கள். எனக்கு கடந்த காலம் குறித்து அதிக கதைக்க நான் விரும்பவில்லை. எங்களுக்கு அவசரமாக பணம் பெற்றுக்கொள்ள வேண்டுமாகவிருந்தால் எமக்கிருக்கும் ஆதாரம் வர்த்தக வங்கிகள். ஆனால் வர்த்தக வங்கிகளும் தற்போது கடனில் உள்ளது. இது தொடர்பான தரவுகள் கணக்கெடுப்புகளிலும் உள்வாங்கப்படுவதில்லை. இது தற்போது நாட்டை பாதிக்கும் செயலாகும். இந்த மாத இறுதியில் 100 கோடி டாலர் கடன் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இன்னும் 200 கோடி கடன் மீதம் இருக்கின்றது. நாம் எவ்வாறு இந்த கடன்களை அடைப்பது? நாங்கள் எதிர்பார்த்துள்ளதை போன்று உலக வங்கியில் இருந்து 78 கோடி நிதியுதவி கிடைக்கும். ஆனால் அது இந்த வருடம் கிடைக்குமா அல்லது எப்போது கிடைக்கும் என்று தெரியாதே. இது தொடர்பானதொரு முன்னாயத்தம் இருக்க வேண்டும். ஒரு திட்டம் இருக்க வேண்டும். இது தொடர்பான தீர்மானத்தை அரசாங்கம் முன்வைக்கவில்லை. நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவதே, எங்களுக்கு இருக்கும் ஒரே வழி சர்வதேச நிதி நிறுவனங்களுடன் மீண்டும் ஒப்பந்தங்களை மேற்கொள்வதாகும். அரசாங்கம் அதற்கு உடன்படவில்லை என்றால் இதற்கான ஒரு தீர்மானத்தை கூறுங்கள். தற்போது நாட்டில் பசலை தட்டுப்பாடு இருக்கின்றதே, எரிபொருள் பிரச்சனை இருக்கின்றதே, கல்வி தொடர்பான பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றிணைந்து வெடித்தால் நாட்டின் நிலைமைதான் என்ன? தற்போது நாட்டில் இருக்கும் பாரிய பிரச்சனை COVID-19 தொற்று. உண்மையில் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு நாம் முன்னெடுத்த நடவடிக்கை தான் என்ன? கோவிட் தடுப்பு செயலணி முழுமையாக தோல்வியுற்றுள்ளது. சுகாதார அமைச்சரின் கருத்துக்களை அவதானித்தால் நாம் அதை தெரிந்து கொள்ள முடியும். இராணுவ பலத்தை வைத்து நாட்டை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும் நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்படுகின்றன. அவ்வாறு செய்ய முடியாது. அது தவறானதொரு விடயமாகும். கோவிட் தொடர்பான விடயங்களில் மாத்திரம் அவ்வாறு நடைபெறவில்லை. முதலீட்டு சபை கலந்துரையாடலின் போது நிதியமைச்சர் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த இடத்தில் இராணுவ தளபதி கதைக்கின்றார். அவ்வாறு செய்ய முடியாது.